ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காகவும் நேரத்திற்காகவும் என் ஆண்டவராக இயேசுவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவது ஈசாக்கை குறித்து, ஆபிரகாமனுடைய மகனாகிய ஈசாக்கை குறித்து நான் உங்களிடத்திலே பேசுகிறேன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் 12-13 வசனத்தை நான் உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா எந்த கை வந்து தடை பண்ணாலும் தடையாகாது, எந்த மனுஷன் வந்து தடை பண்ணாலும் தடையாகாது. ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதே போல் ஈசாக்கியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் சொத்து சொகத்தோட மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இருந்தான். ஆனால் அப்படி இருந்த காலத்திலும் பயங்கரமான பஞ்சம் வந்துச்சு. ஈசாக்கினுடைய காலத்திலும் பயங்கரமான பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்திற்கு போக வேண்டான்னு சொல்லி ஈசாக்க. அப்போ அவன் எகிப்திற்கு போகாம ஆண்டவருடைய சொல்படி கேட்டே அதே இடத்துல அந்த பஞ்ச காலத்திலும் அவன் விதவிதைச்சான், 100 ஆசீர்வாதத்தை பெற்றான்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ சனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருக்கேற்ற வழியில் நம்ம நடக்கும்போது எங்கே பஞ்சம் இருந்தாலும், எங்கே கஷ்டம் இருந்தாலும், எங்கே பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை 100 ஈசாக்கை போல ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். ஈசாக்கு கர்த்தருக்கு பிரியமாக நடந்தான், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அதனால் அவன் 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணலாம், எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களா? இந்த தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்ட நேரத்திலும், உங்களுடைய துன்ப நேரத்திலும், உங்களுடைய உபத்திரவங்கள் நேரத்திலும், எல்லா நேரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எந்த காரியத்திலும் நம்ம சுயமாக முடிவெடுக்கிறத காட்டிலும் தேவனை தேடணும். ஈசாக்கு தேவனை தேடுனா, அதனால் கர்த்தர் சொன்ன காரியத்தில் அவன் உறுதியாக நின்னா, அந்த பஞ்ச காலத்திலும் நாடை விட்டு நாடு போகாமல் தேவனுக்கு பயந்து அவரை நம்பி நடந்ததுனால அவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான்னு தான் சொல்லியிருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் அவருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமான ஆசீர்வாதம் இருக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. அவன் அப்படி கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், பட்டினி, வியாதி, பயம், கலக்கம், எது இருந்தாலும் எல்லா காரியத்திலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அது 100 ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பேற்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஆண்டவரே நான் ரொம்ப நம்பியிருக்கிறேன் ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வருது, இந்த வியாதி இருக்குது, இந்த பாடுகள் இருக்குது, இந்த கஷ்டங்கள் இருக்குது, இந்த நஷ்டம் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், அல்லது நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன், அல்லது ப்ரொஃபஸராக இருக்கிறேன், நீங்கள் என்னோடு வாங்கப்பா, உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தியத்துக்கு பயந்து நான் நடக்கிறேன், எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ஈசாக்கை போல 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆபிரகாமே ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தேன். தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததுனாலே நீர் ஆசீர்வாதத்தை தந்தீரப்பா. எல்லா இடத்திலும் வறட்சியாக இருந்து எல்லாரும் விதைச்சாங்க, விளைச்சலை காண முடியல, ஆனால் ஈசாக்கு விதைவிதைத்தான், 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை இது யார் யார் இந்த ஜெபத்தில் ஈடுபடுறாருங்களோ, யார் யார் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை நீ தரவே வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்
இயேசுவின் நாமத்தினால ஈசாக்கின் ஆசீர்வாதத்தினாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலும் இந்த மக்களை ஆசீர்வதியும். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். இந்த மக்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா விதத்திலும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றியுள்ள மக்களாய் சாட்சியுள்ள மக்களாய் வாழ என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.